நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. காங்கிரஸ் கமிட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்துறையின் மாநில தலைவர் சி கனகராஜ் அவசர புயல் அண்ணாமலை அவர்களை கடுமையாக தாக்கி உரையாற்றினார். தமிழக வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக நடந்து முடிந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இன்றைக்கு தமிழகத்திலே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. இந்த நகர்ப்புற தமிழகத்திலே நடந்து வந்த தேர்தலில் இன்றைக்கு முடிவுகள் வந்துள்ளன. புள்ளி விவரங்கள் கூறுவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெற்ற அனைத்து வெற்றி வேட்பாளர்களுக்கும் வார்டு உறுப்பினர்களுக்கும் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுமார் 12,601 வார்டு உறுப்பினர்களுக்கு தமிழகத்தில் தேர்தல் நடந்தது. 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 489 பேரூராட்சிகளில் தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சி இன்று அதிக பெரும்பான்மையாக தமிழகத்திலே இருக்கு. அடுத்தபடியாக இந்திய தேசிய காங்கிரஸ் நம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலிலும் தமிழ்நாட்டில் சொல்லின் செல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாம் நின்ன அனைத்து இடங்களிலும் 592 வார்டு உறுப்பினர்களை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளோம் என்பதை நான் தற்போது பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் பாஜக இன்றைக்கு தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறது. நமது அவசர அறிக்கை புயல் அண்ணாமலை அவர்கள், அரோகரா அண்ணாமலை அவர்கள், பொய்கூறும் அண்ணாமலை அவர்கள் எப்படி மத்திய அரசாங்கம் வேலைவாய்ப்பு திட்டத்தில் புள்ளி விவரங்கள் இல்லாமல் ஏதோ இருப்பதைப் போல பொய்யான தகவல்களை கூறினார்களோ, என்டிஏ என்றால் தேசிய முற்போக்கு கூட்டணி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டாஸ் என்ற பெயரும் அவர்களுக்கு உள்ளது. அதாவது தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் புள்ளி விவரங்கள் கொடுக்காத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கம். அவர்களுடைய தமிழக பாஜக தலைவர் எப்போதுமே புள்ளி விவரம் கொடுப்பதில்லை, தவறாகத்தான் கொடுத்துள்ளார். அதாவது கிட்டத்தட்ட 312 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக தற்போது வந்து கிடைத்த செய்தி. ஆனால் அவர் கூறுவது மூன்றாவது பெரிய கட்சி என்று தவறாக இன்றைக்கு ஊடகங்களிலே திரித்து பொய்யாக கூறுகின்றார். ஆகவே அரோகரா அண்ணாமலை அவர்கள், தாங்கள் ஐபிஎஸ் படித்தவர்கள், நீங்கள் சற்று சரியான புள்ளி விவரங்களோடு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து வாக்காளர் பெருமக்களும் நன்கு கர்மவீரர் காமராஜர் பள்ளியில் கற்றறிந்தவர்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்ல, 134 சென்னையில் வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட உமா ஆனந்த் அவர்கள் யாரை பற்றி அதிகமாக அவர் கூறினார் என்பது யூடியூபிலே வாட்ஸ்அப்பிலே அனைத்து ஊடகங்களிலும் இன்றைக்கு கோட்சேவை தான் சிறந்தவர், மகாத்மா காந்தியை சுட்டது சரிதான் என்ற அளவிற்கு பேசி இன்றைக்கு தமிழக மக்களிடையே அவர்கள் திராவிட மக்களிடையே சித்தாந்தத்தில் எதிர்த்து மகாத்மா காந்திக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை செய்து அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்து கூறிய மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம் அருமை சகோதரர் அவசர அறிக்கை புயல் அண்ணாமலை அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்து கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் தெருதோறும் நாடுதோறும் நம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி வழியில் காங்கிரஸ் கட்சி இயங்குகின்றது. இந்த நாட்டு மக்கள் மகாத்மா காந்தியை தேசத்தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னால் தமிழகத்தில்
பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் சுதந்திரம் பெற்றார்கள் என்பதை கூறு வருகின்றதை, கோட்சே கொன்றான் என்று நாங்கள் திட்டி வருவதை இன்றைக்கு நீங்கள் ஆமோதித்து வருகின்றீர்கள். உங்களுடைய சித்தாந்தம் மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேவை இன்றைக்கு நீங்கள் ஒரு வார்டு 134வது வார்டு உறுப்பினராக அவர்களுக்கு வேட்பாளராக்கி அவர்களை வெற்றியடைய செய்து உள்ளீர்கள் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தங்களுடைய சித்தாந்தம். இதைத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவர்கள் நாங்கள் ஊன்றிவிட்டோம் மலர்ந்து விட்டோம் என்று பொய்யான பிரச்சாரம் செய்து வருகின்றதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் தேசியம் இன்றைக்கு இந்திய தேசியம் நாங்கள் பேசி வந்தாலும் நாங்கள் இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்விற்காக நம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே மிகவும் அருமையாக ஒருபோதும் பாஜக தமிழகத்திலே கால் ஊன முடியாது என்று கூறினார்கள். அது உண்மையாகிவிட்டது, அது பழித்து விட்டது. இன்றைக்கு கோட்சேவை பாராட்டுகின்ற உமா ஆனந்த் அவர்களை வெற்றி பெற செய்து இருக்கின்ற மேற்கத்திய மாம்பழத்தினுடைய மக்களுக்கு நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் இந்தியர்கள், திராவிடர்கள், மேற்கத்திய மாம்பழம் மேற்கு மாம்பழத்திலிருந்து நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் தாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தியை சொல்ல வருகின்றீர்கள் என்பது அனைவருக்கும் புரிந்துவிட்டது. ஆகவே இனி வரும் காலங்களில் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் நாங்கள் தொடர்ந்து மகாத்மா காந்தியினுடைய புகழை பாடி வருவோம், கோட்சேவை எதிர்த்து வருவோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு தமிழகத்தில் வாக்களித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் உயிரினும் மேலான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகின்றேன். வாழ்க காங்கிரஸ், வளர்க ராகுல் காந்தி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.